So, hello students. NEET JEE preparation la nam adutha paakapora topic chemistry la ungalku chemical kinetics pathi paakapora. So first in the unit today importance appdin paathina maximum appdinga two questions kandipa two questions varum. Sometimes rendu moonu question kuda ketukala but ella year me paathina rendu rendu kelvi ketirupanga definitely rendu kelvi ketirupanga but romba chinna unit romba easy ana unit adhana rendu question nam mark vaanga kuda oru unit adhana chinna unit na oru 4-5 formula va make up panni indha entire unit e kuduthirupanga. Okay, so ipo chemical kinetics na first in chemistry kinetics கெமிஸ்ட்ரி ல வரக்கூடிய கைனெடிக்ஸ் ஃபிசிக்ஸ்ல கைனெடிக்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பாடி மூவ் ஆகும் அந்த மூமென்ட்ட வச்சு அதனுடைய அஸ்பெக்ட்ஸ் பாப்போம். இப்போ இங்க கெமிஸ்ட்ரினா மூமென்ட் இருக்காது பட் ரியாக்ஷன் நடக்கும் அந்த ரியாக்ஷன்ல நடக்கக்கூடிய அஸ்பெக்ட பாக்குறது தான் கைனெடிக்ஸ் வேதி இயக்கவியல் அப்படினு சொல்றோம். சோ இப்போ இந்த கெமிக்கல் கைனெடிக்ஸ் பத்தி நம்ம டீல் பண்றதுக்கு முன்னாடி இப்போ என்ன ரியாக்ஷன் நம்ம காமனா ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து எனக்கு வந்து பி ஆ கிடைக்குது. ஓகே, ஏ வந்து பி ஆ கிடைக்குது. இப்போ இந்த ஏ வந்து என்ன ஆகும்னா குறையும் பி இன்கிரீஸ் ஆகும். கரெக்ட்டா, ஏ குறையும் பி இன்கிரீஸ் ஆகும். அப்ப இந்த ஏ குறஞ்சதா பி இன்கிரீஸ் ஆகும். அப்ப இந்த ஏ வந்து டிக்ரீசிங் ரேட்ல இருக்கும், அதாவது ரியாக்டன்ஸ். இது நம்ம என்னன்னு சொல்றோம், ரியாக்டன்ஸ்னு சொல்றோம், இது ப்ராடக்ட்னு சொல்றோம். இது டிக்ரீசிங் ரேட்ல இருக்கும், இது இன்கிரீசிங் ரேட்ல இருக்கும். அப்படிதானே நடக்கும், இது குறஞ்சாதான் இது எனக்கு கிடைக்க முடியும். ஓகேவா, அப்ப என்ன நடக்குதுன்னா இந்த ஏ வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். அந்த ஏல அந்த ஸ்ட்ரக்சரா இருக்கக்கூடிய ஏ வந்து அந்த ஆல்ரெடி அந்த பாண்ட் ஓல்டு ஆல்ரெடி ஏல இருக்கக்கூடிய பாண்ட் எல்லாம் உடைஞ்சு புதுசா பாண்ட் உருவாகிறதுனாலதான் புது எலிமெண்ட்டே எனக்கு கிடைக்குது, பீங்கிற எலிமெண்ட் எனக்கு கிடைக்குது. அப்போ இதனுடைய பாண்ட் உடஞ்சு கிடைக்குது. அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகுது, ஆல்ரெடி அந்த பாண்டிங் எனர்ஜி ஒன்று இருக்கும். எவ்ரி மாலிகுல் வந்து ஹாஸ் மினிமம் எனர்ஜி, அந்த எனர்ஜியை தான் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். அப்ப அந்த எனர்ஜி குறைஞ்சு புது மாலிகுல் உருவாகுது, அந்த பாண்ட் உடஞ்சு திருப்பி புதுசா பாண்ட் உருவாகுது. புதுசா பாண்ட் உருவாகணும்னா மாலிகுல்ஸ் கொலைட் ஆகணும். இப்போ இந்த ஏங்கிற ஆப்ஜெக்ட்ல வைப்ரேஷன்ஸை இன்டியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல உள்ள மாலிகுல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உள்ள பாண்டை உடைச்சு தனித்தனியா வேற மாலிகுல்ஸோட பாண்டை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி கிரியேட் பண்ணும்போது எனக்கு புது மாலிகுல்ஸ் உருவாகும் டியூ டு த வைப்ரேஷன்ஸ். இப்படிதான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனே நடக்குது. அந்த வைப்ரேஷன்ஸ் என்ன, அந்த கொலிஷன் தியரி நம்ம கடைசியா பார்ப்போம். ஓகேவா, பட் அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, இப்ப இந்த ரியாக்ஷன் நடக்குது, ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட் கிடைக்குது. இப்ப இந்த ரேட் என்ன, இப்ப ரேட்னா என்ன, அதுல ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இப்ப இந்த ரியாக்ஷன் என்ன ஸ்பீட்ல நடக்குது, ரேட் இஸ் நத்திங் பட் த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் அட் அ பர்டிகுலர் டைம். ஸோ டைமை பொறுத்து எவ்வளவு வேகமா அந்த ரியாக்ஷன் நடக்குது. கெமிக்கல் கைனெடிக்ஸ், கைனெடிக்ஸ்னாலே வேகத்தை பத்தி பாக்குறதா, ஸ்பீடை பத்தி பாக்குறது தான். அப்போ டிஏ சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ, ஓகே, divided by change in time, negative symbol, because it is decreasing, which is directly equal to D concentration of B, change in concentration of product divided by D. ஆமா, இது குறைய குறைய இது அதே அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ரெண்டுமே ஈக்குவல் தானே, அப்புறம் ரெண்டுமே ஈக்குவல், இதுதான் நான் ரேட்னு சொல்லுவேன். அப்ப ரேட்னா இதையும் நான் சொல்லிக்கலாம், இல்லாட்டி இதையும் சொல்லிக்கலாம். ஒண்ணு ரியாக்டன்ஸ் வச்சு சொல்லிக்கலாம், இல்லாட்டி நான் ப்ராடக்ட் வச்சு சொல்லிக்கலாம். எப்படி வேணா வச்சு சொல்லிக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், either this or that. ஈக்குவேஷன்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல இதை வச்சு பிஏ வச்சு எழுத சொன்னாங்கன்னா இது எழுதணும், ஏ வச்சு எழுத சொன்னாங்க இது எழுதணும். ஓகே, சப்போஸ் இப்போ ஒரு மாலிகுல் இருக்க பிரச்சனை இல்லை, சப்போஸ் எக்ஸ் மாலிகுல்ஸ் ஆஃப் ஏ சேர்ந்து ஒய் மாலிகுல்ஸ் ஆஃப் பி கிடைக்குது அப்படின்னா அப்ப நீங்க எப்படி எழுதுவீங்க, சிமிலர்லி மைனஸ் அது குறைய மாறக்கூடாது, ஒன் பை எக்ஸ், அந்த எக்ஸ் அப்படியே ஒன் பைல போட்ட வேண்டியதான். சேம் டிஏ டிவைடட் பை டிபி விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஒய், இது பிளஸ்ல வரும், டிபி divided by dt which is equal to rate. ரெண்டுல எது வேணா எழுதிக்கலாம். எக்ஸாம்ல in terms of a கேக்குறானா in terms of b கேக்குறானான்னு பாத்துக்க வேண்டியதுதான். சோ ரொம்ப 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 சிம்பிளா எழுத கூடியது rate. ஓகே, சோ இப்போ இந்த rate 1, இப்போ இந்த rate இருக்குல, இந்த rate வந்து இதோட யூனிட் என்னவா இருக்கும் அப்படினு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க அப்படினா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. change in concentration divided by time னு இருக்கு, அப்ப கண்டிப்பா time கீழ இருக்கு, divided by second. Change in concentration na mole per liter, liya mole per liter divided by time in the unit. Okay, mole liter power minus 1, second power minus 1 is the unit of rate. Okay, rate and the evlo rate apringa. Okay, so it is given. Ipo next, ipo the rate of factors affecting rate, ipo the rate vandu endha na factors la affect pannum apdina first thing pathinga apdina ungalku ரியாக்டன்ஸ்னுடைய இன்க்ரீஸ் பண்றது, ரியாக்டன்ஸ்னுடைய குவாண்டிட்டியை இன்க்ரீஸ் பண்றது, கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றது,
ஏ கியூஸ் பி அப்படின்னா இந்த ஏவை வந்து அதிகமாக கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, நான் ஃபஸ்ட்டே ஒரு ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டேன், டியூ டு த மாலிகுலர் வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மாலிகுலர் வைப்ரேஷன்ஸ் என்ன பண்ணும், அந்த வைப்ரேஷன்ஸை கிரியேட் பண்ணும் போது, அப்போ அந்த மாலிகுலர் வைப்ரேஷன்ஸ் உருவாகி அந்த அந்த ஒரு அந்த ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸில் அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாண்ட் உடைஞ்சு புதுசான மாலிகுல்ஸோட சேர்ந்து புது பாண்ட் உருவாகி புது ப்ராடக்ட் கிடைக்கும். இதுதானே நடக்குது. அப்போ அந்த மாலிகுல்ஸ் ஹை அதிகமான ரியாக்டன்ஸ் இருந்துச்சுன்னா, அதிகமான வினைப்படு பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதிகமான வைப்ரேஷன்ஸ் கிடைக்குமா? அப்போ ரியாக்டன்ஸ் வந்து அதிகப்படுத்தினா ரேட் வந்து அதிகமாகும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா. அந்த இப்போ மாலிகுல்ஸ் வந்து எப்படியும் கொலிட் ஆகி தான் வந்து புது மாலிகுல்ஸ் உருவாக போகுது. அந்த கொலைடிங் சர்ஃபேஸ் அதிகப்படுத்தினா நல்லா ஃப்ரீயாக போய் கொலிட் ஆகும், நல்லா உருவாகும். அப்படிங்கிறப்போ அகெயின் இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ரேட் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகே, மூணாவது இது வெரி 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 இம்பார்ட்டன்ட், கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் உங்கள் எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்டிருப்பான். கேட்டலிஸ்ட் என்ன தெரியுமா பண்ணும், இப்போ ஒரு மாலிகுல் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாலிகுல் நார்மலாக இருக்கு அப்படின்னா அதோட ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்படி இருக்குன்னா, இப்போ இப்படி இருக்கு ஹையா பீக்காக இருக்குன்னா, இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி, அதாவது ஆக்டிவேஷன்னா அதை தூண்டி அந்த பாண்டை உடச்சி அதை பிரித்து எடுக்கிற எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நார்மலாக பார்க்கும்போது அந்த மாலிகுலுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருக்கும். ஆனால் இந்த கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா, இந்த இது பார்த்தீங்கன்னா இப்படியே குறைஞ்சு இப்படி போகும். அப்போ அந்த மாலிகுல் அந்த பீக்கை குறைச்சி விட்டுரும், அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை தான் அஃபெக்ட் பண்ணும். அப்போ கேட்டலிஸ்ட் வந்து ரியாக்ஷனில் போய் இன்வால்வ் ஆகி ப்ராடக்டில் ஃபார்ம் ஆகாது. கேட்டலிஸ்ட் ஒன்லி இன்க்ரீசஸ் த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். ஹவு இட் இன்க்ரீசஸ் த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன், பை ரெடியூசிங் த ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ ஒன்ஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஈஸியாக வந்து ரொம்ப சீக்கிரம் வைப்ரேட் ஆகும், ரொம்ப சீக்கிரம் அந்த ப்ராசஸ் நடக்கும், ரொம்ப சீக்கிரம் எனக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அப்போ கேட்டலிஸ்ட் வாட் வில் டூ, கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னாலே என்ன, பவர் எடுத்து அதிகமான டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஹையர் மாலிகுலர் வைப்ரேஷன்ஸ் வில் பி தேர். எஸ் அஃப்கோர்ஸ், நம்ம அப்சல்யூட் டெம்பரேச்சர்னு ஒன்று பார்க்குறோம், ஜீரோ கெல்வின். அந்த ஜீரோ கெல்வின்னா என்ன, மாலிகுலர் வைப்ரேஷன் இருக்கவே இருக்காதுன்னு அர்த்தம். அதுதான் அப்சல்யூட் டெம்பரேச்சர், சாலிட் கிறிஸ்டலாக இருக்கும். ஆனால் வேற மாலிகுலர் வைப்ரேஷன் பயங்கரமாக இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கணும், இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும், வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் இஃப் யூ இன்க்ரீஸ், வைப்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ், இன் டர்ன் இட் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து ஒரு கேள்வி வரும், ரெண்டு கேள்வியில் அடிக்கடி இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்கில் மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரேட் லா. அதனால ரேட் லா, இப்போ நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் பத்தி பார்க்க போறோம், ரேட் கான்ஸ்டன்ட்டை பத்தி பார்க்க போறோம். அதாவது அதே வந்து ஏ ப்ரொபோஷனல், இப்போ ரெண்டு ரியாக்ஷனை நம்ம இன்வால்வ் பண்ணிப்போம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ ஏ பிளஸ் பி சேர்ந்து சி கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரேட் லான்னா என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரேட் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். ஓகேவா, அஃப்கோர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ரியாக்டன்ஸ் அதிகமானுச்சுன்னா ரேட் அதிகமாக இருக்கும். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தானே, முன்னாடி ஃபேக்டர்ஸ்லேயே பார்த்துட்டோம்ல. அப்போ ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். எஸ், அப்போ ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு ஏ இன்டு பி. திஸ் இஸ் த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் விச் இஸ் நத்திங் பட் ரேட் கான்ஸ்டன்ட். இதுதான் ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே, சப்போஸ் அந்த ப்ராடக்ட்ஸோடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் ஒன்று, விச் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு ஆயிடுச்சுன்னா ரேட் பிகம்ஸ் ரேட் கான்ஸ்டன்ட். ஆமாம், ஏ பி ஒன்று ஆயிடுச்சுன்னா ரேட் பிகம்ஸ் ரேட் கான்ஸ்டன்ட். அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் நத்திங் பட் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வென் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் பிகம்ஸ் யூனிட்டி. நல்லா சொன்னீங்க, இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் பிகம்ஸ் யூனிட்டி ஒன்று ஆயிடுச்சுன்னா this rate of reaction will be equal to rate constant of the reaction only under the condition when the concentration of the reactants becomes unity, otherwise in the madhya dalaru. Okay, clear ah purichukonga. Okay, ipo rate law
இப்போ இந்த ரேட் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு பார்த்தா ரேட் லானா இந்த லா அந்த ப்ரொபோஷனல்னு சொன்னல அதுதான் ரேட் லா மாஸ் ஆக்சன் லா ஆஃப் மாஸ் ஆக்சன்னு சொல்லுவாங்க ஓகே அது பார்த்தா இந்த ப்ரொபோஷனாலிட்டி அப்படிங்கிறது இப்போ என்னன்னா ரேட் கான்ஸ்டன்ட்னா என்ன ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன நான் சும்மா ஓவரலா சொல்றேன் ஒரு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா ஸ்பீடை டினோட் பண்றது வேற ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா அந்த ஸ்பீட்ல கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அதே மாதிரி ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கான்சன்ட்ரேஷனை வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும் ஆனா ரேட் கான்ஸ்டன்ட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்காது டோட்டல் கான்சன்ட்ரேஷனை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும் ஏன்னா அதுவும் மல்டிப்ளை பண்றது தான் ஓகேவா எஸ் அந்த மாதிரி சில டிஃபரன்சஸ் வந்து உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க ரெண்டோ மூணோ நான் சொல்றது மட்டும் அதை மட்டும் ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க இப்போ ஆக்டிவேஷன் என்னன்னு பார்த்தாச்சு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பார்த்தாச்சு ரேட்லாம் பார்த்தாச்சு ரேட் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் ஆர்டர் மாலிகுலாரிட்டி அதனால ஆர்டர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எம் மாலிகுல்ஸ் ஆஃப் ஏ இன்வால்வ்ஸ் வித் என் மாலிகுல்ஸ் ஆஃப் பி அண்ட் சப்போஸ் சம்திங் சி வில் பி ப்ரொடியூஸ்ட் ஓகே இப்போ இந்த இது இருக்கு இல்லையா இப்போ இந்த இடத்துல போய் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு கே ஏ பவர் எம் பி பவர் n so the addition of m plus n which give will give the order of reaction the summation of m plus n will give you the order of the reaction sir appo na romba easy a kandupidichirvene 2no plus o2 then what will happen in the plane enna kedaikum 2no plus o2 konja yoch paarenga enna kedaikalam indha thula 2no plus o2 seda irukku enna kedaikum இங்க ஆல்ரெடி ரெண்டு எங்கோ இருக்கு இங்க ரெண்டு ஓட்டு சொல்லுங்க சோ 2NO plus O2 அப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு 2NO plus O2 அப்படினா डायरेक्टली அந்த O2-வை ஆட் பண்ண போறீங்க அவ்வளவுதான் பண்ண போறீங்க வேற எதுவுமே பண்ண போறது கிடையாது डायरेक्टली அந்த O2-வை ஆட் பண்ண போறீங்க சோ அந்த O2-வை ஆட் பண்ணீங்கன்னா 2NO உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க order of reaction அப்போ இந்த இடத்துல ரேட் எப்படி எழுதலாம் k no power 2 o2 power 1 which is equal to 3 order of reaction எழுதுவீங்க கரெக்ட் தான் இந்த ரியாக்ஷனுக்கு order of reaction 3 கரெக்ட் தான் ஆனா நல்லா லிசன் பண்ணுங்க ஓகேவா order of reaction வந்து இந்த இதுக்கு வந்து 3 கரெக்ட் ஆனா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் பிராக்டிக்கல் டீல் பண்ணி வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ரெண்டு மாலிகுல் NO-உம் ஒரு மாலிகுல் O2-உம் சேர்ந்து ரெண்டு NO2 உருவாகுறதுனால நமக்கு பிரச்சனை இல்ல பட் வேர்ஸ் இன் பிராக்டிக்கல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படினா ரெண்டு மாலிகுல் நீங்க NO2 சேக்கறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சில ரியாக்ஷன்ஸ்ல சொல்றீங்க அப்படினா ஒரு மாலிகுல் O2 அப்படினா இது ரெண்டுமே ஃபுல்லா இன்வால்வ் ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 தான் இன்வால்வ் ஆகி இது இடத்துல வந்து ஓட்டோட சேர்ந்துருக்கும் அப்போ அந்த இடத்துல போய் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் 3-னு சொல்ல முடியாது அப்போ இட் இஸ் அ பிராக்டிக்கல் டிட்டர்மினேஷன் நீங்க பிராக்டிக்கலா ஸ்டெப் எடுத்து டிட்டர்மைன் பண்ணணும் எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பாத்தீங்க அப்படின்னா கே ஆஃப் NO பவர் M-னு தான் நீங்க வச்சுக்கணும் O2 பவர் N-னு வச்சுக்கணும் உங்களுக்கு தெரியாது எவ்வளவோ மாலிகுல்ஸ் ரியலா கன்சியூம் ஆயிருக்கான்னு வி டோன்ட் நோ how much amount of molecules is consumed in a particular stage அப்ப அந்த ஸ்டேஜ்ல ரேட் எவ்வளவு இது ஒரு ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ்ல இதே மாதிரி நீங்க பண்ணணும் இதே மாதிரி பண்ணி இதனுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டே வந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணி கடைசியா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்பதான் நீங்க கண்டுபிடிப்பீங்க ஆனா நார்மலா நம்ம சில ஈக்குவேஷன் பார்த்தாலே வந்து இந்த இதை ஆர்டர் ஆட் பண்ணி சொல்லிடலாம் பொதுவா எக்ஸாம்பிள் அப்படிதான் வரும் ஓகேவா சப்போஸ் சில கேஸ்ல மட்டும் எப்படி வரும்னு நான் சொல்லிடுறேன் இப்போ அவங்க வந்து ஈக்குவேஷன் கொடுத்து கேட்டா நீங்க இப்படியே எழுதுறீங்க மோர் ஓவர் கரெக்டா வந்துடும் பிரச்சனை இல்லை பட் அவங்க எக்ஸாம்ல அவங்களே ஒரு ரேட் கான்ஸ்டன்ட் கொடுக்குறாங்க இப்போ 2NO-ங்கிற ஈக்குவேஷனுக்கே வந்து உங்களுக்கு பாக்குறப்போ வந்து ரெண்டு மூணு ஆர்டர் வந்து மூணுன்னு தெரியலாம் ஆனா அவங்க ஒரு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ரேட்லாம் கே ஆஃப் NO பவர் ஓ அப்படி O2 பவர் 1/2 இப்படி சொல்றாங்க இதுக்கு 1/2 சொல்லிட்டாங்க இப்போ நீங்க என்ன பண்ணணும் இந்த 1/2 ஆட் பண்ணி 1 சொல்லணும் நீங்க போய் புதுசா நீங்க ஒரு லா எழுத கூடாது 2 பிளஸ் 1 3 தானே வருது இங்க என்ன ஹாஃப் ஹாஃப் அப்ப இது தப்பு இத வச்சு 3 போட ஆன்சர் அப்படி போட கூடாது ஒருவேளை அவங்களே வந்து ரேட் லாவை டிஃபைன் பண்ணிட்டாங்கன்னா அதை வச்சுதான் ஆர்டர் நீங்க சம்மேஷன் பண்ணணும் எம் பிளஸ் என்ன ஆட் பண்ணணும் இல்ல அவங்க இதை கொடுக்கல அப்படின்னா நீங்களே இந்த ரியாக்ஷனை வச்சு இந்த 2 1 கொடுத்துக்கலாம் இதுதான் மாலிகுலாரிட்டி இப்போ மாலிகுலாரிட்டிங்கிறது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை எவ்வளவு மோல்ஸ் இன்வால்வ் ஆகுது அவ்வளவுதான் ஓகே எவ்வளவு மோல்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கறத மாலிகுலாரிட்டி ஓகேவா
So for example, இப்ப இந்த இடத்துல 2 மோல் இந்த இடத்துல 1 மோல் அப்ப डायरेक्टली ஆட் பண்ணிக்கலாம் அப்ப ஆர்டரும் மாலிகுலாரிட்டி ஈக்குவலா இருக்குமா डेफिनेटா இருக்காது மாலிகுலாரிட்டினா இனிஷியலா நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க இங்க 2 மோல் 1 மோல் ஆனா ஆர்டர் அப்படினா அந்த ரெண்டு நீங்க கொடுத்த 2 மோல் 1 மோல்ல எவ்வளவு கன்சூம் ஆயி ஃபைனலா ப்ராடக்ட் உருவாகும் போது எவ்வளவு கன்சூம் ஆயிருக்கு மிச்சம் எவ்வளவு இருக்கு அதை பேஸ் பண்ணி வர்றதுதான் ஆர்டர் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு புரிஞ்சுக்கங்க இது பிராக்டிகலா பண்றது ஆர்டர் தியரிட்டிகல் கான்செப்ட் தான் மாலிகுலாரிட்டி சோ உங்க புக்ல அதுக்கான ரெஃபரன்ஸ் இருக்கும் பாத்துக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அதானே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நானா அஸ்யூம் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஏங்கற ரியாக்டன் வந்து எனக்கு ப்ராடக்ட்ட கொடுக்குது ஓகேவா இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேனா இது ரேட் கான்ஸ்டன்ட் இந்த இதுக்கான ரேட் எழுதுறேனா என்ன வரும் ரேட் which is equal to minus d of a divided by dt இதே வந்து ரேட் கான்ஸ்டன்ட் வச்சு எழுதுறேனா k of a பவர் என்னன்னு எழுதணும் இல்லையா எவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்கு தெரியாது ஆனா நவ ஐ அம் கோயிங் டு அஸ்யூம் பவர் 1 because ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்ப பவர் 1 னு அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படிங்கறது இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம்ல அப்ப k a which is equal to minus d a divided by dt ஓகே இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a இருக்கு இங்க k a அப்படிங்க இது வந்து k a வெறும் k ஓகே எஸ் கரெக்ட் இப்போ வாட் ஐ அம் டுயிங் அப்படினா ஐ அம் இந்த டிடி வந்து இன்சைட் போடுவாங்க கே டிடி நான் வந்து இப்படி எழுதிக்கிறேன் கொஞ்சம் ரிவர்ஸ்ல எழுதிக்கிறேன் மைனஸ் dA ஓகேவா டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் a which is equal to k dt இப்போ பாருங்க கீழ உள்ளது டிஃபரன்ஷியேட் பண்ணா மேலே வந்திருக்கு அப்ப இன்டகிரேட் பண்ணீங்க ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணீங்க அப்படினா இன்டகிரேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க லிமிட் a எப்படி வேரியாகும் இனிஷியலா a நாட் இருந்துச்சுனா ஃபைனலா aங்கற ப்ராடக்ட் தான் கிடைக்கும் ஓகேவா a நாட்ங்கிறது இனிஷியலா நீங்க கொடுக்கிற மோல் ஏங்கிறது எவ்வளவு கன்சூம் ஆகுதோ அந்த விஷயம் கடைசியா மிச்சம் இருக்கிறது ஏ அப்படிங்கிறப்ப ஏ நாட்ல இருந்து ஏ ஆகுற வரைக்கும் அந்த ரியாக்ஷன் நடந்திருக்கும் அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீழ இருக்கு மேல இருக்கு அப்போ லேண்ட் போடுவீங்க மைனஸ் லேண்ட் ஆஃப் ஓகே ஏ ஓகே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏ நாட்ல இருந்து ஏ வரைக்கும் போயிருக்கு இல்லையா அப்படிங்கிறப்ப என்ன வரும் ஓகே எஸ் which is equal to kt ன்னு மாறிடும் அப்ப இத நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ln of a not ஓகே minus ln of a which is equal to kt ரொம்ப சிம்பிள் இதுதான் என்ன சொல்லிருப்பாங்கன்னா log ல டிவைட் பண்ணிருப்பாங்க ஓகேவா log கொடுத்தீங்க அப்படினா 2.303 ஓகே a not அந்த மாலிகுல்ஸ் வந்து மைனஸ் பண்ணிருப்பாங்க அவ்வளவுதான் அது நீங்க பாத்தீங்க உங்க புக்ல ஈக்குவேஷன் இருக்கும் ln தான் என்ன பண்ணிருப்பாங்க 2.303 rt ஆல் மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க that you can check with your book okay direct applications தான் இதெல்லாம்மே இதுக்கு அப்புறம் என்னது அப்படின்னா zero order reaction இப்போ இதே மாதிரி தான் zero order reaction பண்ணிருப்பாங்க for example இப்போ இதே நான் என்ன பண்றேன் ka which is equal to okay என்ன பண்றேன் அப்படினா ka which is equal to minus da divided by dt இப்போ இந்த இடத்துல ஆர்டர் 0 அப்ப a பவர் 0 1 ஆயிரும் வெறும் k இந்த dt இந்த சைடு வந்துரும் மைனஸ் da ஓகேவா எஸ் இப்போ இந்த இடத்துல ln எடுத்து அப்படினா என்ன ஆகும் அப்படினா kt which is equal to minus ln of a னு வரும் அதாவது சாரி ln வராது அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ண அப்ப இன்டகிரேட் பண்ண அப்படினா என்ன கிடைக்கும் எனக்கு நார்மலா a கிடைக்கும் அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணனும் மைனஸ் a னு கிடைக்கும் a not to a சப்ஸ்டிட் பண்ண அப்படினா மைனஸ் a plus a not னு கிடைக்கும் அப்ப a not minus a which is equal to kt னு கிடைக்கும் அவ்வளவுதான் அப்ப இந்த இடத்துல இருந்து k ஓ டி ஓ கண்டுபிடிச்சுக்கலாம் இது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் h2 + cl2 डायरेक्टली 2 க்கு செல் இது எல்லாமே கம்ப்ளீட்டா இன்வால்வ் ஆகி கிடைக்கும் இந்த இடத்துல கொஞ்சமாவது மிச்சம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வராது ஓகேவா அதாவது there won't be any remaining particle அதாவது remains எதுமே இருக்காது அதுதான் zero orders ஓகேவா remains கொஞ்சமாவது எவ்வளவு இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து first order நிறைய remains வந்து second order அந்த மாதிரி order மாறிட்டே போகும் முதல் வகை வினை இரண்டாம் வகை வினை மூன்றாம் வகை வினைன்னா பாத்துப்பீங்கல பூஜ்ய வகை வினை இந்த மாதிரி சோ அது zero order reactions ஓகே என்னதான் வந்து நான் இங்க சொன்னாலும் இப்போ நான் வந்து சொல்லும் போது there might be if any mistakes னா உங்க புக்ல பார்த்து நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா 100% அக்யூரேட்டா நான் சொல்லிட முடியுமா maybe 1% எரர் இருக்கலாம் மேக்ஸிமம் இருக்காது இருந்துச்சுனா நீங்க இன்டர் ரெக்டிஃபை சொல்லுங்க நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் எஸ் தட்ஸ் இட் ஓகே அப்ப ஆர்டர்ஸ் பார்த்தாச்சு மாலிகுலாரிட்டி பார்த்தாச்சு ஜீரோ ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அதனால சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் இப்போ சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு ரியாக்ஷன் சொல்றாங்க CH3 CO over C2H5 எஸ்டர்
இந்த எஸ்டரோட வாட்டர் சேருதுப்பா. இப்போ என்ன நடக்கும், ஹைட்ராலிசிஸ் நடக்கும். எஸ்டர் வாட்டர் சேர்ந்தாலே ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ஹெச் பிளஸ் ஓஹெச் மைனஸா சேரும். இந்த சி டு ஹெச் ஃபைவ் ஓஹெச் வந்து தனியா போயிடும், பிளஸ் இந்த ஹெச் வந்து இதோட சேர்ந்துடும், சி ஹெச் த்ரீ சி ஓஹெச். இப்போ என்னன்னா, வாட்டர் நீங்க வந்து எவ்வளவு அதிகமா ஆட் பண்ணாலும் ரியாக்ஷன் மாற போறது கிடையாது. ரியாக்ஷன் இதை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்க போகுது, புரியுதா? ஏன்னா வாட்டர் வந்து நீங்க தேவையான அளவுக்கு ஆட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல நீங்க எவ்வளவு ஆட் பண்ணாலும் தேவையான அளவு வாட்டரோட சேர்ந்து இது உருவாக போகுது. தவிர நீங்க அதிகமான வாட்டர் ஆட் பண்ணீங்கன்னா ப்ராடக்ட் அதிகமா கிடைக்க போறது கிடையாது. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரேட் பாத்தீங்கன்னா, ஈவன் தோ யூ கேன் ரைட் இட் அஸ் சி ஹெச் த்ரீ சி ஓஓ சி டூ ஹெச் ஃபைவ் இன்ட்டு ஹெச் டூ ஓன்னு எழுதினாலும் இட் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இது ஒரு கான்ஸ்டன்ட், ரெண்டையும் வச்சு நான் காமன் கான்ஸ்டன்டாலே சொல்லிக்கலாம். அப்போ இட் இஸ் ஒன்லி டிபெண்ட் ஆன் சி டூ ஹெச் ஃபைவ். அப்போ இதனுடைய பவரை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ பார்க்கறதுக்கு ரெண்டு வகை, இது ஆக்சுவலாக ஒரிஜினலாக பார்த்தா ரெண்டு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான், ஆனால் இது கான்ஸ்டண்டாக மாறுறதுனால ஃபர்ஸ்ட் ஆர்டராக நம்ம வச்சுக்கிறோம். சூடோ போலி முதல் வகை வினை அப்படின்னு சொல்றது. ஓகே, புரியுதா? பார்க்கறதுக்கு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான், ஆனால் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக இருக்கும். ஓகேவா? இனி உள்ளே போய் ஆராய்ச்சா அது கான்ஸ்டன்ட், அதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டராக இருக்கும். அப்போ போலி ஃபர்ஸ்ட் ஆர்டர், உண்மையான ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடையாது, உண்மையிலேயே செகண்ட் ஆர்டர், ஆனால் நம்ம வச்சுக்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாஃப் லைஃப் பீரியட். ஓகே, ஸோ ஹாஃப் லைஃப்னா ஐ வில் டெல் யூ வாட் இட் இஸ், ஆனால் நீங்கள் புக்கில் கோ த்ரூ பண்ணுங்க. ஒன்றுமே கிடையாது. ஒரு ரியாக்ஷன் இப்போ ஏ வந்து பியாக வரும்னா, ஏ வந்து ஏ பை டூவாக கன்சியூம் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம், அதாவது ஒரு ரியாக்டன்ஸ் வந்து பத்து இருக்குன்னா இது வந்து இருபது இருக்கு அப்படின்னா, இந்த இதை விட்டுருங்க, இது தேவையே கிடையாது, இந்த பத்து வந்து மொதல் அஞ்சு கன்சியூம் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், அதுதான் ஹாஃப் லைஃப். அப்போ ஒரு ரியாக்டன் தன்னுடைய அளவில் மொத்த அளவில் ஹாஃபாக ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஹவு மச் டைம் இட் டேக்ஸ் இஸ் கால்ட் ஹாஃப் டைம். இந்த ஹாஃப் டைம் வந்து ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஏ நாட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை டூ கே ரேட் கான்ஸ்டன்டாலே டிவைட் பண்ணணும். இதே வந்து இது ஜீரோத் ஆர்டர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டி ஹாஃப் சிக்கல் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ டிவைட் பை கே. இதே வந்து என்த் ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா டி ஹாஃப் சிக்கல் டு ஓகேவா டூ பவர் என் மைனஸ் ஒன் மைனஸ் டிவைடட் பை கே என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ நாட் பவர் என் மைனஸ் ஒன். இது உங்கள் புக்கில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கங்க. தட்ஸ் இட். ஓகே, உங்கள் புக்கில் அந்த ஃபார்முலாஸ் மட்டும் அது கேட்பாங்க, ஃபஸ்ட்டு எவ்வளோ ரியாக்ட் ஆகுது ரியாக்ட் ஆகுது ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லி. அப்போ நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா வச்சு சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஹாஃப் லைஃப் வந்து இந்த ஃபார்முலா வச்சு சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் புக்கில் இது சம்மந்தமான ப்ராப்ளம்ஸும் இருக்கும். மொதல் 90% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இவ்வளோ டைம் கொடுத்துட்டான், அதுக்கப்புறம் 80% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம். அப்போ இந்த மாதிரியான ஃபார்முலாஸ் வச்சு ஈஸியாக நம்ம டிட்டர்மைன் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். அப்போ ஃபஸ்ட்டு டி நைன்ட்டிக்கு எவ்வளோ டைம் கொடுத்துருக்கோம் அதை டிவைட் பண்ண வேண்டியதுதான், அவ்வளோதான். அது மாதிரி ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஐ மூவிங் டு அர்ஹீனியஸ் ஈக்வேஷன். அர்ஹீனியஸ் ஈக்வேஷன் ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு இப்போ அர்ஹீனியஸ் ஈக்வேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில கான்செப்டை சொல்லணும். கொலிஷன் தியரி பற்றி சொல்லணும். கொலிஷன் தியரி பின்னாடி அப்படியே கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். கொலிஷனை என்ன சொன்னேன், ஒரு இப்படி கூட சொல்ல வேணாம் உங்களுக்கு, உங்கள் புக்கில் உள்ள மாதிரியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஏ, ஏ இது பி, இது பி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுமே கொலைட் ஆகும்போது ரெண்டும் கொலைட் ஆகி ஏபி ஏபிங்கிற மாலிக்குல்ஸ் எனக்கு கிடைச்சிடும். அப்போ இதுதான் ப்ராப்பர் ஓரியன்டேஷன், ப்ராப்பர் ஓரியன்டேஷன். இதே பார்த்தீங்கன்னா ஏ பி பி, அப்போ இது பார்த்தீங்கன்னா கொலைடே ஆகாது, இது இம்ப்ராப்பர் ஓரியன்டேஷன். அப்போது ஒரு ஒரு ஆட்டமில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியாக்ஷனில் ஏபி ஏ டூ பி டூ கொடுத்து டூ ஏபி எனக்கு கிடைக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, இதில் எல்லா மாலிகுல்ஸுமே வந்து ப்ராப்பராக கொலைட் ஆகுமா? ஆகாது. முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லா மாலிகுல்ஸ் என் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கு, ஒரு மோல்லே வந்து 6.023 மாலிகுல்ஸ் இருக்கு. இந்த 10 to the power நம்ம அவகேற்ற நம்பர்லேயே பார்த்துருவோம், 24 மாலிகுல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இல்லையா. அப்படிங்கிறப்போ இது வந்து அவ்வளோ மாலிகுல்ஸுமே உங்களுக்கு இன்வால்வ் ஆகுமா? கிடையாது. பார்த்தீங்கன்னா 10 to the power 18 மாலிகுல்ஸில் எஃப் கொல்லிஷன் வந்து ஒரு 10 to the power 8 நடக்குது, 18 நடக்குதுன்னா 4 கொல்லிஷன் தான் ப்ராப்பராக இருக்குமா, எஃபிஷியண்ட்டாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதாவது எல்லா இருக்கிற எல்லா மாலிகுலும் மோதுறது ஹை ஸ்பீடில் மோதி எஃபிஷியண்ட்டாக பாண்ட் ஆகாது. ஆயிரக்கணக்கான மாலிகுல் மோதிச்சுன்னா ஒன்றோ ரெண்டோ தான் எஃபிஷியண்ட்டாக பாண்ட் ஆகும். அப்படி அந்த பாண்ட் ஆகிறதுலே வந்து ஃப்ராக்ஷன், அதாவது எப்படின்னா ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்னு ஒன்று இருக்குது. இப்போது இந்த மாலிகுல் இந்த மாதிரி ஒரு
ஒரு 100 மாலிகுல்ஸ் இருக்குங்க இந்த 100 மாலிகுல்ஸ்மே ஒண்ணுக்கொண்ணு கொலைட் ஆகுது அப்ப இதுல வந்து 10% தான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஃபெக்டிவா கொலைட் ஆகுது கரெக்ட்டா பாண்ட் பண்ற மாதிரி கொலைட் ஆகுது அந்த 10 மாலிகுல்ஸ்லயே வந்து எல்லாமே பாண்ட் ஆயிராது பாண்ட் பண்ற மாதிரி 10 மாலிகுல்ஸ் இருந்தாமே 10மே பாண்ட் ஆயிராது அதுலயும் ப்ராப்பர் அரேஞ்ச்மென்ட் அப்படிங்கறத பார்க்கணும் ப்ராப்பர் அரேஞ்ச்மென்ட் ரெண்டு மாலிகுல் தான் இருக்கு மத்த எட்டுக்கு இம்ப்ராப்பர் அரேஞ்ச்மென்ட் இருந்துனா அது வந்து பாண்ட் ஆகாது அப்ப ப்ராப்பர் அரேஞ்ச்மென்ட்ல இருக்கிற அந்த ரெண்டு மட்டும் தான் பாண்ட் ஆகி ப்ராடக்ட் கிடைக்குது புரியுதா அப்ப ஒரு ரியாக்ஷன்ல எவ்ளோ விஷயம் இன்வால்வ் ஆயிருக்கு எஸ் அதத்தான் என்ன சொல்றாரு அர்ஹீனியஸ் வந்து தன்னுடைய கான்செப்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா ஓகே ரேட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறாருனா ஏ அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் e power minus ea divided by rt அதாவது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன் டம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரோட ரிலேட் பண்றாரு இவர் ஓகேவா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன் டம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரோட ரிலேட் பண்றாரு இப்போ இந்த ஏங்கிறது என்னது அப்பனா எவ்வளவு ஃபிராக்ஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் ஹேவ் தி ப்ராப்பர் அரேஞ்ச்மென்ட் அதான் அந்த ஃபிராக்ஷன் பத்தி சொல்றதா ஏ அப்படிங்கற கான்செப்ட் இது கொஞ்சம் டிஃபரண்டா பண்ணி கொலிஷன் தியரியில சொல்லிருப்பாங்க இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்றீங்க அப்படினா தென் வாட் will you get இப்போ இது வந்து நீங்க லேண்ட் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் லேண்ட் ஏ ஓகே மைனஸ் லேண்ட் ஓகே லேண்ட் வராது ஈ இல்லையா அப்ப என்ன ஆகும் அப்படினா ஈ ஏ டிவைடட் பை ஓகே ஆர் டி இந்த சைடு என்ன இருக்கு கான்ஸ்டன்ட் சோ இப்போ என்ன பண்ணுவேன் வாட் ஐ டூ அப்பனா ரெண்டு பக்கமும் லேண்ட் டிவைட் பண்றதுக்கு 2.303 ஆல டிவைட் பண்ணனும் சோ 2.303 ஆல நான் டிவைட் பண்ண அப்பனா ஐ வில் கெட்டிங் தி ஆன்சர் அப்ப இந்த இடத்துல 2.303 ஆல நான் மல்டிப்ளை பண்ணிருக்கணும் அப்ப சோ டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா ரெண்டு k k1 k2 இது லான் k இன் காமன் ஃபார்முலா இப்போ லேண்ட் k1 ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்க அப்பனா லேண்ட் a minus ea divided by rt1 2.303 நீங்க ஆட் பண்ணல இதே வந்து நான் நார்மலா எழுதுறேன்னா k1 which is equal to lan ஆல டிவைட் பண்ணிட்டேன் அப்ப a minus ஓகே இப்போ 2.303 ஆல மல்டி டிவைட் பண்ணனும் எல்லாமே டிவைட் பண்ணா இது மாறிடும் ஓகே அப்போ ea divided by 2.303 r into t1 similarly k2 கிடைக்கும் அப்ப ரெண்டையும் நான் கழிச்சே அப்பனா ஐ வில் பீ கெட்டிங் ஒரு 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 மாறிலிய வச்சு இன்னொரு மாறிலி கண்டுபிடிச்சலாம் எனக்கு கொஞ்சம் தெளிவாகவே நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் ea divided by rt if a k1 venuna first temperature depend panirukku a minus 2.303 okay ea divided by rt1 similarly k2 equal to a 1 a2 ea divided by rt2 ipo enak overall idu venum appuna k2 minus k1 potta appuna i will be getting only thing enadhu ea divided by 2.303 k2 by k1 which is equal to 1 by t1 minus 1 by t2 அவ்ளோதான் புரியுதா இப்படி வருதுன்னு இது வந்து என்ன ஆகும்னா ரெண்டுமே ஏ தான் ஓகேவா அப்படிங்கிறப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் மைனஸ் பண்ணிங்க இது மைனஸ் இது பண்ணீங்கன்னா கேன்சல் ஆயிரும் அப்புறம் இந்த டேர்ம் மைனஸ்ல தான் இருக்கும் மைனஸ் இந்த டேர்ம் வரப்போ இந்த டேர்ம் பிளஸ் ஆயிரும் அப்போ பிளஸ் டி ஒன் முன்னாடி வந்துடும் மைனஸ் டி டூ பின்னாடி போயிடும் காமனா இருக்கிற ஏ பை 203 ஆர்ங்கிற விஷயத்தை வெளியே எடுத்துருவேன் அவ்வளவுதான் இது k2 by k1 அப்படிங்கறப்ப இந்த இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு வேல்யூ தெரிஞ்சா ஒரு வேல்யூ தெரியல ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம் வித் ரிலேஷன் டு டெம்பரேச்சர் அப்ப டிஃபினிஷன் ஆஃப் இல்லட்டி ஈ ஆக்டிவேஷன் எனர்ஜி வேணா கூட கண்டுபிடிச்சுக்கலாம் எல்லாமே தெரியுது எனக்கு அப்ப நான் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஈ கண்டுபிடிச்சுக்கலாம் சோ டிட்டர்மினேஷன் ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜி பேஸ்ட் ஆன் என்னது உங்களுக்கு அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் வச்சு சொல்லிருக்காங்க அண்ட் ஃபைனல் கான்செப்ட் இஸ் கொலிஷன் தியரி கொலிஷன் தியரி இப்போ ஒரு மாலிகுல்ஸ் கொலைட் ஆகுறத பத்தி சொல்லிட்டேன் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகுறத பத்தி சொல்லிட்டேன் எல்லாமே நம்ம இப்போ பார்த்தாச்சு இப்போ இந்த கொலிஷன் தியரி என்ன பேஸ் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் நார்மலா ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு நீங்க எடுக்கிறீங்க ஓகே a2 b2 அப்படின்னு எடுத்து 2ab ஃபார்ம் ஆகுதுன்னா நார்மல் ரேட் எனக்கு என்னன்னு தெரியும் which is equal to k a2
B2. இது வந்து நார்மலா ரேட் மாஸ் ஆக்சன் இருக்கு இல்லையா, லா ஆஃப் மாஸ் ஆக்சன் அல்லது ரேட் லா வச்சு எழுதுறது. இதே கொலிஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ அதுவும் கொலிஷனும் என்னது, கான்சன்ட்ரேஷன் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஏன்னா எவ்வளோ அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்கோ அவ்வளோ அதிகமான கொலிஷன்ஸ் நடக்கும். அப்போ இந்த கொலிஷன் ரேட் என்னது நான் எப்படி சொல்லலாம், கொலிஷன் ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு ஜட்டுங்கிற டினோட் பண்ணுறேன், A2 கொலிஷன் கான்ஸ்டன்ட் வந்து ஜட்டுன்னு சொல்கிறேன், அப்படியே வச்சுக்கோங்க. அவ்வளோ இது அது அப்படி இருக்கு. ரெண்டு இப்போ இது வந்து ஃபைனல் கிடையாது, ஃபைனலாக மாற்றணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன் ஆகுது ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்லை. அப்போ நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ், ஓகே, அதாவது கொலிஷன் ரேட்டோட அப்படியே வச்சுக்கோங்க, ஓகே, இது அப்படியே வச்சுக்கோங்க. இதோட எவ்வளோ ரேட் இருக்கு இல்லையா, இதில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன், ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன் எஃப், அந்த எஃபெக்டிவ் கொலிஷன்லேயே எவ்வளோ ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, எல்லா எஃபெக்டிவ் கொலிஷனும் ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்காது. அப்போ ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் பி. அப்போ நான் இது எழுதுறேன்னா PFZA2B2, ஓகேவா. இப்போ இந்த இதை ஃபைனல் ஃபார்மேட் இந்த ரெண்டே ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ ஈக்குவேட் பண்ணேன்னா KA2B2 இட்ஸ் ஈக்குவல் டு PFZ, ஓகேவா, A2B2. அப்போ இந்த இடத்துல A2B2 போச்சுன்னா K=PFZ. இது வந்து கொலிஷன் ஃப்ரீக்வன்சி, எவ்வளோ டைமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொலிஷன் கிடைக்குது, குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொலிஷன் கிடைக்குதுங்கிறது இது. ஜெட் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ், அந்த நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸில் எவ்வளோ ஃப்ராக்ஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்கு, அந்த எஃபெக்டிவ் ஃப்ராக்ஷனில் எவ்வளோ ஃப்ராக்ஷன் ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கு, கரெக்ட், தட்ஸ் இட், தட்ஸ் இட், அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10^18 கொலிஷன் நடக்குதுன்னா வெறும் 4 மட்டும்தான் எஃபெக்டிவாக இருக்கும், உங்கள் புக்கில் ஸ்டாண்டர்டாக வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஓகேவா. அந்த மாதிரி அது ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ மாதிரி. இப்போ எல்லாத்துக்கும் அப்படி வராது, சில இதுக்கு மாறும், டிபெண்ட்ஸ் ஆன் த மாலிகுல்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஃப் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, E-EA இந்த அர்ஹீனியஸ் கான்செப்டில் சொன்னது, ஓகேவா. எஃப் இஸ் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன். அர்ஹீனியஸ் ஈக்குவேஷனில் என்ன இருக்கும், கே கான்ஸ்டன்ட் வந்து விச் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஏங்கிறது E-EA/RT. இது இதுக்கும் இதுக்கும் ரிலேஷன் இருக்குது, அவ்வளோதான். அப்போ இந்த E-பவர் இதை மட்டும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சொல்லுவாங்க, தட்ஸ் இட். அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்னது, மினிமம் எனர்ஜி தட் அ மாலிகுல் பொசஸ் பிஃபோர் இன்வால்விங் இந்த ஈக்குவேஷன் ரியாக்ஷன். ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ மினிமம் எனர்ஜி அந்த மாலிகுல் வச்சிருந்துச்சோ, தட் இஸ் கால்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ அப் டு திஸ் உங்கள் கெமிக்கல் கைனடிக்ஸ் ஓவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட். அண்ட் கொஞ்சம் கதை சொல்லி நடத்த முடியாது, நேரில் உட்காந்திங்கன்னு நடத்தலாம், பட் இது வந்து நிறைய ஈக்குவேஷன்ஸ் இன்வால்வ் ஆகக்கூடிய யூனிட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. மேபி இன் ஃபியூச்சரில் ஏதாவது சொல்ல முடிஞ்சால் நம்ம சொல்லலாம், ஓகேவா, எஸ். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் அடுத்தடுத்த டாபிக் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ.